சட்டமன்ற வெற்றி வேட்பாளராக அறிவித்த விஜயபாஸ் அவர்கள் தலைமை கழகத்தின் மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர் 2 லட்சம் எதிரே வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடித்தார். அதேபோல கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி அண்ணா திமுக கோட்டை, கிருஷ்ணராயபுரம் தொகுதி அண்ணா திமுக கோட்டை, அந்த கோட்டை எக்கு கோட்டையாக மாற்றுவதற்கு அறிவித்தவர் திரு என் முத்துக்குமார் அவர்களுக்கு 2 லட்சம் வாக்களிங்க. அவரும் சிறந்தவர், எளிமையானவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனம் படைத்தவர். அவருக்கும் அந்த சட்டமன்றத்திலே ஒரு சேவை செய்ய ஒரு அரிய வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று உங்களை கேட்டு, அதே குளித்தொலை சட்டமன்ற தொகுதி அறிந்த திரு என் ஆர் சந்திரசேகர் அவர்கள் அருமையான வேட்பாளர், திறம்பட சீலமுக்கு செயல்படக்கூடியவர்கள், உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற அற்புதமான வேட்பாளர் நம்முடைய குளித்தலை வேட்பாளர் என் ஆர் சந்திரசேகர் அவர்கள், அவருக்கும் அந்த தொகுதியிலே வாய்ப்பை வழங்கி சேவை புரிய 2 லட்சத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாய் கேட்டுக் கொள்கின்றேன். அதேபோல பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்கள் அங்கே அரவக்குறிச்சி சட்டமன்றத்திலே போட்டியிடுகிறார். கூட்டணியின் சார்பாக அவருக்கும் தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் தோற்றி வைத்ததே பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் மறைவுக்கு பிறகு கட்டி கேட்டது புரட்சி தலைவர் அம்மா. இருபெரும் தலைவர்களும் தெய்வமாக வாழக்கூடிய தலைவர்கள், சாதாரண தலைவர்கள் அல்ல. இன்னைக்கு நாட்டிலோ எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன, தலைவர் இருக்கிறார்கள். அந்த தலைவர்கள் பதவிக்கு வருகிறார்கள், வாழ்கின்றார்கள், இறக்கின்றார்கள். ஒரு மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், இறக்கின்றான். ஆனால் இடைப்பட்ட காலத்திலே மக்களுக்கு என்ன சேவை செய்கிறார்களோ அதுதான் மக்கள் மனதிலே நிலைத்திருக்கும். அப்படி வாழ்ந்த காலத்திலே சேவை செய்த தலைவர்கள் பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா. அவர் மறைந்தாலும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தெய்வங்கள் இருவரும் தலைவர்கள். அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்தார். அவை நாட்டு மக்களுக்கு உழைத்த தலைவர்கள் தோற்றி வைத்த இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அவை இந்த இயக்கம் இருந்த காரணத்தினாலேதான் ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட கடைக்கோட்டில் இருக்கின்ற ஏழை மக்கள் கூட ஏற்றம் பெற்றார் என்று சொன்னால் பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் தோற்றி வைத்த இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். அதன் மூலமாக அண்ணா திமுக அரசு வந்தது. புரட்சி தலைவர் அம்மாவர்கள் எமை காப்பதை போல காத்து ஏராளமான திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வாரி வாரி வழங்கி இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் ஒரு சிறந்த மாநிலம் என்ற பெயரை நாம் பெற்றிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அது ஒரு குடும்ப கட்சி. அந்த கட்சி குடும்ப கட்சி, ஒரு கார்பரேட் கம்பெனி. அது கட்சி அல்ல, அது ஒரு கார்பரேட் கம்பெனி. அந்த கார்பரேட் கம்பெனியில யார் வேணாலும் ஷேர் போடலாம். செந்தில் பாலாஜி போய் ஷேர் போட்டுக்க. இந்த கட்சி கவிழ்க்கிறதுக்கு ஓடி போனவர் பொன்மனை செம்மல் புரட்சித்தவர் எம்ஜிஆர். இதே புரட்சித்தலைவி அம்மா உருவாக்கப்பட்ட கட்சியை கவிழ்ப்பதற்கு அன்றைக்கு எட்டப்பட்டிருந்தார். இன்றைக்கு செந்தில் பாலாஜி இருக்கார். அன்றைக்கு ஒரு எட்டப்பன் வீரபாண்டி எட்டப்பன் அவர்களை காட்டி கொடுத்தவர். இன்றைக்கு இந்த ஆட்சி கவிழ வேண்டும் என்று திட்டமிட்டு சதி செய்த இந்த செந்தில் பாலாஜி, அவருடைய கனவு ஒருபோதும் நினைவாது, ஒருபோதும் நினைவாது. என்றைக்கும் தர்மம், நீதி, உண்மை இதுதான் என்ற சரித்திரம் உண்டு. அதர்மம் என்ற சரித்திரம் கிடையாது. ஆக செந்தில் பாலாஜி அவர்கள் எத்தனையோ வேஷம் போடுவார். அவர் போடுற வேஷம் கொஞ்ச நஞ்சம் இல்ல. ஒவ்வொரு முறையும் ஒரு கட்டம் பண்ணுவார். யாரும் ஏமாந்து விடாதீங்க. நம்முடைய விஜய் பாஸ்கர் அதெல்லாம் தெரியாது, ஒரு வெகுளி, நல்ல மனிதர். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு வேஷம் போடுவார். அப்போ நம்முடைய அரவக்குச்சியில் இடைத்தேர்தல் வந்தபோது அண்ணா திமுக திமுக போயிட்டார், அமுக
எதன மொத்தம் அஞ்சு கட்சிக்கு மாறி இருக்க. அஞ்சு கட்சி, அஞ்சு கட்சிக்கு மாறிய வேட்பாளர் தான் திமுக வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜி. முதல்ல மதிமுக, அப்புறம் திமுக, அப்புறம் அண்ணா திமுக, அப்புறம் அமமுக, இப்ப திமுக. அடுத்து எந்த கட்சிக்கு போவாருன்னு தெரியல. நம்முடைய வேட்பாளர் ஐஎஸ்ஐ முத்திர மாதிரி, ஐஎஸ்ஐ முத்திர மாதிரி, அது டூப்ளிகேட். டூப்ளிகேட் நம்பிடாதீங்க, போலி நம்பிடாதீங்க. தயவுசெய்து கரூர் மக்கள் போலியை நம்பிடாதீங்க. இது அரவக்குறிச்சி சட்டமன்றத்தில் போட்டியிடும் போது எவ்வளவு பொய் பேசினார். எல்லா மக்களுக்கும் நிலம் இல்லாத, வீடு இல்லாத மக்களுக்கெல்லாம் 3 செட்டு நிலம் கொடுக்குறேன்னு சொன்னார். அங்க கழுதி விட்டு இங்க வந்து நின்றார். அதோட அந்த வாக்குறுதி காட்டுல போயிடுது. அவர் சொன்னது மட்டும் வேடிக்கை இல்லை. அவருடைய தலைவராக இருக்கிறார் திரு ஸ்டாலின், அவரும் திரு செந்தில் பாலாஜி சொல்றது அப்படியே சொல்றார். செந்தில் பாலாஜி வல்லவர், நல்லவர், திறமையானவர். அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எல்லா ஏழை மக்களுக்கும் 3 செட்டு நிலம் தருவதாக சொன்னார். எங்க ஸ்டாலின் தந்தீங்க? ஜெயிச்சா தரன்னு சொன்னீங்களா? அப்படி சொந்தமா வாங்கி தரனார். இந்த திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜி சொந்தமா நிலம் வாங்கி தரனார். 1 செண்ட் நிலம் வாங்கி கொடுத்துருப்பியா? அந்த மக்களையாவது பார்த்திருப்பியா? ஆக ஏமாற்றுவதிலே நம்பர் 1 கில்லாடி இங்க இருக்கின்ற செந்தில் பாலாஜி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர். அப்படி இனிக்கு இனிக்க பேசுவார், இனிக்கு இனிக்க பேசுவார். ஆக அந்த பேச்சு அப்படியே கவுத்துரும். எச்சரிக்கையாக இருங்கள் என்று கரூர் வாக்காளர் மக்களை அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றேன். திரு ஸ்டாலின் பேசுறாரு அதிமுக ஊழல் ஊழல் என்று. நீ யார கூட வச்சுட்டு இருக்கிற? செந்தில் பாலாஜி தான் வச்சுட்டு இருக்கிற. அதிமுக ஊழல் புரிந்த காரணத்தினால தானே அவரை அம்மா கச்சு விட்டே நீக்கினாங்க, பதவியே கொடுக்கல. அவரை அமர்த்தி வச்சுட்டு தானே பேசிட்டு இருக்கிற. இது நாங்க சொல்லல, திரு ஸ்டாலின் அவர்களே சட்டமன்றத்தில் பேசுற பேச்சு. கரூர்ல வந்து பேசியிருக்காரு, அதை நான் போட்டு காட்டுவேன், நேரம் இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, அவர் நிறுத்தப்பட்ட திராவிட முன்னேற்ற வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜி அவருடைய தலைவரே இங்க கரூர்ல பேசியிருக்கார். அவருக்கே வந்து ஓட்டு கேட்கிறார். எவ்வளவு இத்தை பண்றாரு பாருங்க. நாட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் கட்சிகள் சேர்த்திக்கலாம். உடனே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. தயவு செய்து அருள் புரிந்து சிந்தித்து பாருங்கள். நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள், நல்லவருக்கு வாக்களியுங்கள். அப்பதான் இந்த கரூர் வளர்ச்சி பெறும். கரூர் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்கும். பச்சோந்தி போல் அடிக்கடி நிறம் மாறுகின்றார்களே, கச்சி மாறுகின்றார்களோ, அவருக்கு வாக்களித்தால் பச்சோந்தி நிறமாவது போல நிறமாறி போய் விடுவார்கள்.